வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சமையல் பலாமோஸ் குருமா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி தோசை சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்கூடையுமே இது வந்து தொட்டு சாப்பிட்லாம், ரொம்ப அருமையாக இருக்கும். வாங்க அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். பலாக்காய் வந்து இந்த சைஸுக்கு எடுத்திருக்கேன். இது வந்து பலாமோசம்னு சொல்லுவாங்க. இப்போ இதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பலாக்காய் வந்து சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். அந்த தோலெல்லாம் வந்து எடுத்துட்டு சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். இது வந்து ஒரு குக்கரில் போட்டுக்கலாம். இது வந்து நம்ம வேக விட்டு எடுத்துக்கலாம். பலாக்காய் வாங்கும்போது நல்லா பிஞ்சு காயாக பார்த்து வாங்கிக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இதை க்ளோஸ் பண்ணி 4 விசில் வச்சு வேக விட்டுட்டு பார்க்கலாம். ஒரு பேன் எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் வர கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் கசகசா சேர்த்துக்கலாம். 2 டேபிள்ஸ்பூன் பொட்டுக்கல்ல சேர்த்துக்கலாம். 3 பச்சை மிளகாய் உடச்சி சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து வதக்கிடலாம். இப்போ இதில் 2 பிடி அளவுக்கு திருவுண தேங்காய் சேர்த்துக்கலாம். இதை வதக்கிக்கலாம். இப்போ இது எல்லாம் வதக்கியாச்சு. இதை ஆற விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். கடாய் எடுத்துக்கலாம். கடாய் சூடானதும் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு பிரியாணியில் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1 சின்ன துண்டு பட்டை, 1 கல்பாசி, 3 கிராம்பு சேர்த்துக்கலாம். நீளமாக நறுக்குன்னா பெரிய வெங்காயம் 1 கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கிக்கலாம். மீடியம் சைஸாக 2 தக்காளி பொடியாக நறுக்கி எடுத்துக்கலாம். சேர்த்து வதக்கிக்கலாம். ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா 1 எடுத்துக்கோங்க. நான் வந்து சின்ன சைஸாக இருந்ததுனால 2 எடுத்துருக்கேன். தக்காளி வதங்குறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி வந்து நல்லா வதங்கிருச்சு, மசஞ்சிருச்சு. இப்போ வேக வச்சா பலாக்காயை வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து வெள்ளையாக வைக்கிறதுனால மஞ்சத்தூள் வந்து சேர்க்கலை. நீங்கள் வந்து விருப்பப்பட்டால் மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்துடலாம். நான் வந்து 4 விசில் வச்சு வேக விட்டு எடுத்துருக்கேன். பலாக்காய்க்கு தகுந்த மாதிரி விசில் வந்து மாறுபடும். எல்லா பலாக்காயுமே 4 விசில் வந்து வெந்துடாது. சிலது கூட வர மாதிரி இருக்கும், சிலது சீக்கிரமாகவே வெந்துடும். அதனால் பலாக்காயை பார்த்துக்கிட்டு நீங்கள் விசில் கூடவோ குறைச்சி வச்சுக்கலாம். பிஞ்சாக இருந்துச்சுன்னா விசில் வந்து கம்மியாகவே வச்சுக்கலாம். கொஞ்சம் முத்துன மாதிரி இருந்துச்சுன்னா விசில் வந்து கூட வைக்கணும். இப்போ வதக்கி அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். மிக்சியில் இருந்த தண்ணி கொஞ்சமாக சேர்க்குறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டம்ளருக்கு தண்ணி சேர்க்குறேன். தண்ணி குறைவான தீயில் வந்து நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப வந்து ஹை ஃப்ளேமில் வைக்க வேணாம், மிதமான இதிலே நல்லா கொதிக்கட்டும். இப்போ பலாமோஸ் குருமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா கொதிச்சு பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. இப்போ லாஸ்ட்டாக கொத்தமல்லியில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ வந்து இதை ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள். நன்றி.